ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோங்கன்னா, ஒரு சூப்பரான மாஞ்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்பாங்க என்னென்ன மாஞ்செடி, எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது, எந்த மாதிரிலாம் காய்கள் வரும், அது எந்த மாதிரிலாம் உங்களுக்கு எப்படி சேஃப் இருக்கும், அந்த மாதிரிலாம் கேட்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்மகிட்ட அடிக்கிட்டே போகலாங்க. பங்கனப்பள்ளி, பெங்களூரா, இமான் பாஸு, அல்போன்தா, நாம்டாக் கோல்டு, மியாசாகி, இந்த மாதிரி ரெட் பாலிமரு, கேட்டிமனு, ஆல் சீசன் மேங்கோ, இந்த மாதிரி அப்படியே வெரைட்டி அடிக்கிட்டு போகலாம். மாஞ்செடிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரகம் இருக்கும். ஓகேங்களா, 250 ரகம், எந்த ரகம் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாம்டாக் கோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சுவையான மாங்காப்பழம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து தாய்லாண்டு வெரைட்டி. இந்த நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எந்த ஃபேமஸான வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா அல்போன்ஸாக மேங்கோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தமிழ்நாட்டில் ஃபேமஸான மேங்கோனா அல்போன்ஸ்னு தாங்க ஃபஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அல்போன்ஸ் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சுவையல் நல்லாயிருக்கும். காய்கள் பார்த்தீங்கன்னா பழ வந்து வாயில் வைக்க முடியாது, புளிப்பாக தான் இருக்கும். பழங்கள் பழுக்கும் போது தான் அதோடய சுவையே அருமையாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாஞ்செடி பற்றியும் ஒவ்வொரு செடிகளை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பாருங்க. அந்த வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட செடிகள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நீங்கள் போய் கேட்லாக்ல ப்ரைஸ் எல்லாமே இருக்கும். நான் நிறைய கஷ்டமான ப்ரைஸ்லாம் கீழே கேட்குறீங்க, ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரோன்னு. ஓகேங்களா, ப்ரைஸ் நான் சொல்ல வேண்டியதில் உங்கள் கையிலேயே ப்ரைஸ் இருக்குது. போன எடுத்தீங்கன்னா போதும், எங்களோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் நம்பர் இருக்கிற டிஸ்பிளே நம்பர் தட்டிங்கன்னா நம்பர் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். நீங்கள் அதில் பார்த்துட்டு செடிகள் புக் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு ஃபேமஸான மேங்கோன்னா அந்த அல்போன்ஸ் மேங்கா தான் சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெட் கலரும் பர்பிள் கலரும் இந்த மாதிரி காய்கள் திரும்பும் போது பார்த்திங்கன்னா பழுக்கு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா பழுக்கு ஸ்டேஜ். நம்ம ஊர் காயில் பார்த்திங்கன்னா இந்த செடிகள் நல்லாவே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க. ஒரே செடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 காய் காய்ச்சிருக்குன்னா வாயை பொழந்து பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2000 காய்னா பார்த்துக்காங்களே. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 8 வருஷம் ஆகுதுங்க. 6 to 7 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்கிட்டு வந்த பிளான்ட் தான். ஓகே, அதனால தான் நம்ம டைரெக்டாக அங்கே வீடியோ போட வந்தது. நம்மகிட்ட வாங்க கஸ்டமர் வந்து ரெகுலராக வந்து வாங்கிட்டு வரோம். அவங்க வந்து சொன்னாங்க, தம்பி நம்மகிட்ட வாங்கின அந்த அல்போன்ஸ் காய் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக டெய்லி காப்பி டே வருஷம் வருஷம் எங்ககிட்ட காய்ச்சிட்டே இருக்குது, சூப்பராக அற்புதமான செடி கொடுத்தீங்கன்னு ரொம்ப ஒரு பாராட்டு பண்ணாங்க. அதனாலவே இந்த செடி வந்து வீடியோ போட வந்தேன். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் அந்த கலரை பாருங்கள். ஓகே, அந்த பார்த்து லைட்டாக பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், ரெட்டிஷ் கலர் கொத்த எவ்வளோ காய்ச்சி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்த இந்த மரத்தை ஃபுல்லாகவே பாருங்கள், மரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய்கள் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த மாதிரி அல்போன்ஸை மேங்க நம்மக்கிட்ட வேணும்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட கேட்லாக்கில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தரமான ஒட்டு செடி கிடைக்குங்க. ஓகேங்களா, அதுவும் காயோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள், அப்படியே மேலெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா, இந்த மரம் ஃபுல்லாக போகிற மரத்தோட சைஸ் பாருங்கள். ஓகேங்களா, சூப்பரான அற்புதம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் மட்டும் தான் வைக்க முடியுங்க. நிறைய பேர் மாடி தோட்டத்தில் வைக்க முடியுமான்னு கேட்பீங்க. மாடி தோட்டத்தில் வைக்கிறதோட நிலத்தில் வச்சிங்கன்னா தான் அந்த காய்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும். ஓகேங்களா, இது என்ன மாதிரி தொழு உரம் கொடுக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா செடியை நெட்டுட்டு செடி நட்டு ஒரு 25 நாள் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழு உரமோ ஒரு ஆட்டு சாணம் மாட்டு சாணம் ஏதோ உனக்கு நல்லா மக்கி போன உரமோ நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் செடிகள் நல்லா வளருங்க. நிறைய பேர் செடி வாங்கி வச்சுட்டு, தம்பி செடி நட்டு 3 மாதம் ஆகுதுப்பா ஒரே செடி ஒரு தொழுது வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெலாம் வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா செடிகளுக்கான உரம் கொடுக்கணுங்க. நல்லா ரெகுலராக சுற்றி கொத்தி விட்டு தண்ணி விட்டு உரம் கொடுத்தீங்கன்னா செடிகள் சூப்பராக வந்துருக்கும். அதே மாதிரி நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி 2 இயர்ஸாக வாங்கியிருப்பீங்க, யார்கிட்ட எந்த மாதிரிலாம் காய் வச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த அல்போன்ஸ் மாஞ்செடி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அவ்வளோ அற்புதம், அற்புதமாக பார்க்கறதே அப்படியே கடிச்சு நாங்கள் அப்படி சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் பழுக்கலையே என்ன பண்ணுறதுங்கன்னு பார்க்குறேன் நான். அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க, நாங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்மையாக காய் ஃபுல்லாக காய் தாங்க, இந்த மரம் ஃபுல்லாகவே காய் தான். அந்த லீஃபை பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அல்மோன் சமையங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லீஃப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது இலை எல்லாமே பாருங்கள், மரம் ஃபுல்லாக கொத்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு அற்புதமான செடின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த மாஞ்செடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் நமக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செடிகள்லாம் எல்லாமே வாங்கிக்கலாம், நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல், பாய் பாய். அப்படியே எனக்கு தமிழ்